நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுழியன் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை 300 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் வந்து 1/2 எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தேங்காயில் 1/2 மட்டும் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய் எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு வந்து 1/2 kg இருக்கேன். வாங்க இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கடலைப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த குக்கரில் போட்டு வாட்டர் ஊற்றிட்டேன். வாட்டர் எண்ணெய் எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவுலு, இதில் ஒரு ஃபுல்லும், இந்த ஒரு கப்பு டம்ளர், இதில் ஒன்றும் மொத்தம் நான் வாட்டர் ஊற்றிருக்கேன். அடுத்ததாக இந்த உப்பு எடுத்து வச்சுருந்தேன். இந்த உப்பையும் இதில் நான் போட்டேன். உப்பு போட்டுட்டு நம்ம இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 6 சவுண்டு வர அளவுக்கு கடலைப்பருப்பு விசில் 6 சவுண்டு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட வேண்டியதான் அடிச்சு. Running for you every day and night. I'm running for you, gotta move, don't want no ride. So warm me up, cause I know the world is at my feet, yeah. So take me higher, baby, let's go and hit the streets, yeah. So I'll keep running for you. Hey. So I'll keep running for you. இப்போ நமக்கு 6 விசிலும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு கால் மணி நேரம் கழித்து இது 6 விசில் முடிஞ்சோடனே ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இந்த விசிலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபுல் ஆவியும் நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இல்லை ஆவி பறக்குது. இப்போ நம்ம வெந்திருச்சானே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம அழுத்தி பார்த்தா தெரியும் எப்படி. கொஞ்சம் வேவாத மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் கல்லாக இருக்கிறது. இப்போதைக்கு இது கொஞ்சம் வெந்திருச்சு. இது நான் ஒரு பெரிய வடித்தட்டு மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு பவுல் ஒன்று வச்சுருக்கேன். இது மேலே இதை வச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், இது நம்ம இதெல்லாம் வடிகட்டுறோம். ஏன்னா தண்ணியெலாம் இருக்கும்ல. எல்லாத்தையும் நான் இப்போ வடிகட்டிட்டேன். கொஞ்சம் நேரம் தண்ணி வடிகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு தாம்பளம், பெரிய தாம்பளம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வடிகட்டின எல்லாத்தையும் இதில் நம்ம கொட்டுறோம். கொட்டிட்டு ஒரு கால் மணி நேரம் இதை நம்ம ஆற வைக்க வேண்டியதுதான். நல்லா எல்லா சைடும் போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சு இந்த மைதா இப்போ மிக்சிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மைதா எல்லாத்தையும் நான் கொட்டுறேன்.
மைதா கொட்டி வச்சு எல்லா சைடும் வர மாதிரி வச்சுட்டு அடுத்ததான் உப்பு, உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மாவில், எல்லா சைடும் மாவுக்கு வர மாதிரி. அடுத்து தண்ணி அளவாக நீங்கள் எடுத்து ஊற்றிக்கின்னு, கொஞ்சம் ஏன்னா நம்ம இதில் தான் போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இப்போ நமக்கு கால் மணி நேரம் ஆகிடுச்சு ஆற வச்சு, ஓரளவு நல்லா வந்துச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன், சர்க்கரையை இதில் போட்டுரும். நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டேன், போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக, நீங்கள் ஃபுல்லாக எல்லா சைடும் சர்க்கரை ஏறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை போட்டுடுறோம். தேங்காவை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்ததா இந்த ஏலக்காய் நான் எடுத்து லைட்டாக வறுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே நீங்கள் உடைச்சா மாதிரி போட்டுருங்க. இது வரைக்கும் பாருங்க, அப்படியே உடைச்சா மாதிரி எங்கே பார்த்தாலும் போட்டு விட்ருங்க. எல்லாத்தையும் நான் பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா மாவையும் இப்போ நான் குழச்சி வச்சுட்டேன், உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் என்ன செய்யறதுன்னா, இந்த உருண்டை போட வேண்டியதான். இதை ஊறினது போகிறோம். ஓரளவு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கங்க. இந்த சைஸ்னால் இந்த சைஸு, இது ரொம்ப பெருசாக இருக்கும். உங்கள் சைஸுக்கு உருண்டை போட்டுருங்க. இது தெரியுது பாருங்க, உருண்டை போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு நீங்கள் பாட்டு உருண்டையை போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நீங்கள் நம்ம எண்ணெய் சட்டியை வச்சுட்டேன், எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் சூடு வர வரையும் வச்சுருக்கோம். எண்ணெய் சட்டி நமக்கு சூடு வந்துருச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உருண்டையை இந்த மாவில் போட்டுறோம். மைதாவில் போட்டு இதை உள்ளுற அப்படியே நேராக போட்டு அப்படியே தூக்கிட வேண்டியதுதான். அலைக்க தூக்கி இதில் போட்டு வேண்டியதுதான். நாலு பிசியம் போட்டால் எண்ணெயில் இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கு, கொதிக்குது பாருங்க. கொதிக்கிறது உங்களுக்கே தெரியும். வெயிட் பண்ணுவோம், செவந்தோடனே அதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். துணியும் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு புளியன் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு இதால் எடுத்துட வேண்டியதுதான். வடிகட்டி தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஜூமிங்கில் காட்டு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் எல்லா சுளியானும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முதல்ல நான் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். வா, நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஜூம் ஆகல. ஓகே, இப்போ பாரு. அப்பா வேற லெவலுங்க, இங்கே செம்ம டேஸ்ட்டு. எல்லாரும் மறக்காம நியூ சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நம்மளோட புது கெஸ்ட் இன்றைக்கி நம்மளை பற்றி சேனலை பற்றி சொல்கிறாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.